பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு வெளியிட்டு வெளிவிவகார அமைச்சர். இலங்கையில் எதிர்வரும் 3 தினங்களில் ஏற்படும் மாற்றம். பெட்ரோல் 500 ரூபாய், டீசல் 450 ரூபாய் இலங்கையில் எதிரப்போகும் விலைகள். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கையில் உள்நாட்டு யுத்தமே கடும் அபாயம், வாசுகர விடுத்த எச்சரிக்கை. இலங்கை பொது மக்களுக்கு வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தூதரக விவகார பிரிவு வளாகத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் தூதரக விவகார பிரிவு நாளை 400 விண்ணப்பதாரர்களுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கும் என்று வெளிவிவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 3 தினங்களில் சுழற்சி முறையில் மின்வெட்டை அமல்படுத்துவது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி 24-25 தேதிகளில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் 26ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் 2 மணித்தியாலங்கள் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவுள்ளது. இதன்படி 24ஆம் தேதி ஏ பி சி டி E, F, G, H, I, J, K, L, P, Q, R, S, T, U, V, W, G ஆகிய வலையங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் சுழற்சி முறையில் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. அத்துடன் 26ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் 2 மணித்தியாலங்கள் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவுள்ளது. இதன்படி 24ஆம் தேதி ஏ பி சி டி இ எஃப் ஜி H, I, J, K, L, P, Q, R, S, T, U, V, W ஆகிய வலையங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் சுழற்சி முறையில் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய பெட்ரோல் டீசல் விலைகளை இன்று அதிகரிப்பதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் விலையை பெருமளவினால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விலை அதிகரிப்புகளுக்கு அமைய பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 500 ரூபாவை நெருக்கவுள்ளதுடன் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 450 ரூபாவை தாண்டவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீள ஆரம்பிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலைகள் நடத்தப்படும் உறவை தொடர்பில் இன்று மாகாண மட்டத்தில் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வளமை மாற்று பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். அத்துடன் பல பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீற்று வருகை 65% பதிவாகியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் நெருக்கடி நிலவும் எரிபொருள் கருத்திற்கொண்டு நாட்டில் உள்ள பல அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வழியில் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது மக்கள் எதிர்நோக்கும் அழுத்தங்களினால் நாட்டில் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை மோசமடைந்ததால் மக்கள் தங்களை கடத்தி செல்ல தூண்டப்படுவார்கள் என்றும், அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதால் உள்நாட்டு போர் வெடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தமக்கு அறிவிக்குமாறு கூறி ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்திற்கு பதில் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் எரிபொருளை கண்டுபிடிக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒப்படைக்காமல் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதால் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்ய இலங்கை அஞ்சுவதாகவும் தெரிவித்த அவர், அரசாங்கம் இவ்வாறு தொடர்ந்து செயற்பட்டால் மக்களின் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு வெளியிட்டு வெளிவிவகார அமைச்சர். இலங்கையில் எதிர்வரும் 3 தினங்களில் ஏற்படும் மாறிய மாற்றம். பெட்ரோல் 500 ரூபாய், டீசல் 450 ரூபாய் இலங்கையில் எதிரப்போகும் விலைகள். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.
இலங்கையில் உள்நாட்டு யுத்தமே கடும் அபாயம். வாசுதேவ குருக்கு எச்சரிக்கை.